வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள். ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நம்ம கொண்டாடுற ஜென்மாஷ்டமி வந்து கிருஷ்ணரோட 5134வது ஜென்மாஷ்டமி. இது எப்படி சொல்ல முடியும், இது 5134வது ஜென்மாஷ்டமின்ட்டு? அது ஒரு பக்கமான கேள்வி. இப்போ வந்து நம்ம எல்லாம் நம்மளோட பிறந்தநாள் கொண்டாடுச்சே, இது வந்து முதல் பிறந்தநாள், 10வது பிறந்தநாள், 14வது பிறந்தநாள், 22வது பிறந்தநாள் அப்படின்னு கொண்டாடணும். 25 வயசோ 52 வயசோ 56 வயசோ கொண்டாடணும். ஸோ நம்ம எல்லாம் வந்து என்னைக்கு பிறந்தோம்ன்றதை எடுத்து அதை கணித்து நம்ம வந்து இவ்வளவு வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பிறந்து 10வது பிறந்தநாளை கொண்டாடுறோம். அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம எடுத்து கணித்தா கணிக்கிறதுக்கு வழி இருக்கு. இன்னைக்கு அது பத்தி நம்ம வந்து கணித்து பார்க்கச்சே, இது வந்து கிருஷ்ணரோட 5134வது பிறந்தநாள் நம்மளால அது கிளியரா தெரியாது. அதுக்கு நாங்க வந்து ஒரு சின்ன வந்து ஒரு பேனர் மாதிரி பண்ணிருக்கோம், அது உங்களுக்கு காட்டும். நம்ம வந்து இப்ப இருக்க வருஷம் வந்து 2022 பொது ஆண்டு, அது ஆங்கிலத்துல சிஇன்னு சொல்லுவோம், காமன் இரா. கிருஷ்ணர் வந்து 3112 பொது ஆண்டு முன், அது ஆங்கிலத்துல பிசிஇ அப்படின்வோம், அந்த வருடம் பிறந்தார் அவரு. சோ ஃபோர் காமன் இரா. சோ இந்த 3112 ஏன்னா அது வந்து பின்னணிந்து வரும். இது நம்ம வந்து இந்த காமன் இரான்றது வந்து முன்னோக்கி போகும், அதனால இது ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு வந்து 5134வது பிறந்தநாள் கிளியரா தெரியுது. அன்னைக்குதான் வந்து ராத்திரி கிருஷ்ணர் பிறந்து வசுதேவர் அவரோட தந்தை யமுனா நதிக்கரையை தாண்டி கூட்டின் போறாரு. அதுதான் இந்த இந்த படத்துல காட்டியிருக்கோம். இதெல்லாம் பத்தி எங்க புத்தகத்துல எழுதியிருக்கோம், அப்புறம் நீங்க எல்லாம் பிறகு அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப வந்து இதுக்கு வந்து நம்ம இப்படி சொன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி உண்மையாவே நடந்ததா இந்த நாளைக்கு பிறந்தாரான்னு கேட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர் பிறந்தது வந்து அஷ்டமி அன்னைக்கு, அதனாலதான் பிறப்பு வந்து ஜனனம்ன்றோம் நம்ம. அதனாலதான் கிருஷ்ணரோட பிறப்பு வந்து நம்ம வந்து ஜென்மாஷ்டமின்னு கொண்டாடுறோம், இல்ல கோகுல அஷ்டமி. கோகுலத்துல பிறப்பு கோகுல அஷ்டமின்றோம், ஜென்மாஷ்டமின்றோம். அது அந்த அஷ்டமி நிலா இருக்குச்சு பிறந்தார் அவரு, அதனாலதான் நம்ம வந்து அப்படி கொண்டாடுறோம் கிருஷ்ண பட்சத்துல. அது நம்மளுக்கு ஒரு ஒரு டேட்டா கிடைக்கிறது, அந்த டேட்டா வச்சு அது மாதிரி மீதி டேட்டா என்ன மாசம் பிறந்தார்னு தெரியும் நம்மளுக்கு, அதெல்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து ஸ்கை சார்ட்னு இருக்கு, அந்த ஸ்கை சார்ட் போட்டா அவருக்கு என்னைக்கு பிறந்தார் நம்ம வந்து பாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நம்மளுக்கு. இந்த மாதிரி வந்து எப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஆகாயத்துல நடந்ததுன்னா அது வந்து நம்ம இன்னொரு வார்த்தை சொல்றோம், அதுக்கு ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்றோம் நம்ம. இந்த ஸ்ரீ ஜெயந்தின்றது அஸ்ட்ரோனாமிக்கலி இட் இஸ் அ கான்ஃபிகரேஷன் இன் தி ஸ்கை. ஒரு ஸ்கைல அது வந்து அந்த கோள்கள் எல்லாம் இருக்க வழிமுறை, கான்ஃபிகரேஷன் ஆங்கிலத்தை சொல்லணும். அது எப்போ நடந்தது, நம்ம வந்து பிளானடேரியம் சாஃப்ட்வேர் வச்சு, இன்னைக்கு சாஃப்ட்வேர்லாம் எல்லாருக்கும் தெரியும் இருக்கு, அதை வச்சு போட்டு பார்த்தா நம்மளுக்கு 27th July 3112 BCE அது பொது ஆண்டு முன் 3112 அந்த மாதிரி நிகழ்ந்தது, இந்த மாதிரி ஸ்கை இருந்ததுன்னு நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அதுல எப்படிங்களா கிளியரா ரோஹி நட்சத்திரம் எல்லாம் கிளியரா இருக்கு, இதுல புனர்வசு குரு எங்க இருக்கு எல்லாம் தெரியும் கிளியரா, அழகா வருது. அன்னைக்கு ராத்திரி மிட் நைட் என்ன ஸ்கைஸ், அதோ கிருஷ்ணர் பிறந்தது கிளியரா நம்மளுக்கு வந்து ஆர்கியோ அஸ்ட்ரானமின்னு ஒரு நவீன விஞ்ஞான அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு கருவி வச்சு, கணினி வச்சு நீங்க நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து சொல்றது, துல்லியமா சொல்றதுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு இருக்கவே நம்மளால வந்து அனுபவிச்சு நம்ம கிருஷ்ணர் பிறந்ததை நம்ம அழகா 5134 வருஷத்துக்கு முன்னே நம்மளால இன்னைக்கு அனுபவிச்சு கொண்டாடுறதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு நம்மளுக்கு. அதெல்லாம் உங்களோட இந்த சாணக்கியா குரு டிவி மூலமா உங்களோட நாங்கள் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம் இன்னைக்கு. இதுல இதை வந்து நம்ம ஒரு விஷயம் இதை பார்த்தோம் நம்ம. இதுல வந்து என்ன நடந்தது, இதுல முக்கியமா இதுல வந்து இந்த மாதிரி வந்து யமுனை நதிக்கரைய கடந்து கூட்டின் போனார். அப்போ வந்து யமுனை நதிக்கரையில அப்போ வந்து காத்து, சூறாவளி, வெள்ளம், இந்த கரை அந்த கரையும் இருக்கும், நீர் இருக்கு,
அவங்க கிட்ட ஸ்பேட்னுவாங்க, ரிவர் இன் ஸ்பேட்னுவாங்க. இந்த மாதிரி நடக்குச்சு. அப்போ வந்து கிருஷ்ணர் வசுதேவர் வந்து கிருஷ்ணரை தலையில வச்சு தூக்கி போச்சு, மொத்தம் ஒரு சிறிய பாதை கொடுத்தது போறதுக்கு. இது சாத்தியமா? இது வந்து முடியுமா? இது வந்து ஒரு மிரக்கிள்னு சொல்ற ஆங்கிலத்துல, இல்ல அதிர்ச்சரியமா ஆச்சரியமா, இல்ல பிசிக்ஸ்ல ஹைட்ராலஜின்ற சப்ஜெக்ட்ல இதை வந்து சாத்தியமா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டால், இன்னைக்கு பிசிக்ஸ்ல ஹைட்ராலஜியில ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பார்ட்டிங் வாட்டர்ஸ், தட் இஸ் இந்த ஜலம் பிரியறத பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, பிரியுமான்ட்டு. அந்த மாதிரி நம்ம வந்து வசுதேவர் வந்து கிருஷ்ணரை தூக்கி இந்த தலையை தூக்கி போச்சு யமுனா நதியில, அந்த மாதிரி வந்து பார்ட்டிங் ஆஃப் வாட்டர்ஸ், அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிசிக்ஸ்ல இங்க ஹைட்ராலஜியில விண்ட் செட் டவுன் தியரின்னு இருக்காங்க. அதுக்கு பேரு பிசிக்ஸ் ஹைட்ராலஜியில அதுக்கு பேர் இருக்கு, அதுக்கு விண்ட் செட் டவுன் தியரி. அது மாதிரி வந்து ஒரே சூறாவளி காத்தும் அந்த மாதிரி இருந்ததுன்னா, அந்த மாதிரி வந்து ஷேலோ ரிவரா இருந்ததுன்னா, ரொம்ப ஆழமா இல்ல கொஞ்சம் ஷேலோ இருந்ததுன்னா, அந்த இடத்துல அந்த மாதிரி பார்ட்டிங் ரிவர்ஸ் பார்ட்டிங்க்கு சாத்தியம் இருக்கு பிசிக்ஸ்ல ஹைட்ராலஜியில ப்ரூவ் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 27 July 3112 BC இது வந்து நடந்திருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு. நம்மளுக்கு வந்து சயின்ஸ் இன்னைக்கு சொல்றது, இது வந்து நம்ம யமுனா நதிக்கரையில பிரிட்ஜ் பூமியில கோகுலத்துல நடந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த கேள்வி என்ன வருது, இந்த மாதிரி வேற எங்கேயாவது நடந்திருக்கா? வந்து ஆராய்ச்சி பண்ண காரணமே இங்க வந்து மோசஸ் வந்து ரெட் சீங்கிற நதி சமுத்திரத்தை தாண்டி வரைச்சே, அப்போ சமுத்திரம் வழி விட்டது ஈஜிப்ட்ல இருந்து வரைச்சே. சோ அது மாதிரி சாத்தியமானு கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் தான் அந்த ரிசர்ச்ச மேற்கு நாட்டுல பண்ணாங்க ரிசர்ச். அது வந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு சூறாவளி வந்து சுமார் 1400 பொது ஆண்டு முன் BCE நடந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தோராயமா அவங்க வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, மோசஸ் வந்து அவரோட மக்களை கூட்டின்னு போச்சு, இந்த மாதிரி ரெட்சி பிரிஞ்சு அவங்கள கூட்டின்னு போறதுக்கு, இந்த மாதிரி பாருங்க இங்க வந்து நடந்து போறாங்க, அது மாதிரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்குன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. அது வந்து ஒரு பக்கம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து, ஆனா இது வந்து 1400 பொது ஆண்டு முன்னா, அதுக்கு கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யமுனையில கிருஷ்ணர் புறக்கச்ச இது இதே விண்ட் செட் டவுன் தியரியில பார்ட்டிங் ஆஃப் வாட்டர்ஸ் நடந்திருக்கிறது. மூணாவது, நம்ம தமிழகத்துல இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, நிகழ்வு இருக்குன்னு பார்க்க போனா, நம்ம சைவ சன்னியாசி செயின்ட் தமிழ்ல சுந்தரர், அவர் வந்து சுமாரா ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு கிட்டத்தட்ட 700 CE பொது ஆண்டுல திருவையாறுல வந்து காவேரி நதிய அவர் வந்து தாண்டி போகணும்னு பாக்குறாரு. சோ அப்போ வந்து வெள்ளத்துல இருக்கு அவர் வந்து பிரார்த்திக்கிறார். அப்போ வந்து இந்த காவேரி நதி விரிஞ்சு அவருக்கு வழி கொடுக்கறது, அந்த தாண்டி போய் திருவையாறு கோவில் சேவிக்கிறதுக்கு பிரிந்து வழி கொடுக்கறது அவருக்கு, அங்க கோவில போய் பஞ்சநதீஸ்வரரை சேவிக்கிறதுக்கு அது வந்து வழி விடுறது ஆறு. அதுல வந்து அவர் நடந்து போறார், ஆறை தாண்டி, நடுவுல தண்ணி இல்ல, ஆறை தாண்டி குறுக்க நடந்து போறார். அண்ட் இந்த காட்சி வந்து நம்ம கும்பகோணத்துக்கிட்ட தாராசுரம் கோவில்ல ரொம்ப அழகா செதுக்கி காமிச்சிருக்காங்க. இங்க சுந்தரர் வந்து வேண்டிக்கிறார், அப்போ வந்து ஒரு சொல் சொல்றார், அந்த சொல்லுக்கே இது அடங்கி காவேரி வழி விட்டு பிரிஞ்சு அவரை வந்து திருவையார் கோவில் போய் சேவிக்கிறதுக்கு வழி விதிக்கிறதுன்னு காமிக்கிறாங்க. அந்த ரொம்ப அழகான பேனல் தாராசுரம். சோ இந்த பேனல் பேர் ஆர்கிடெக்சர்ல இந்த மாதிரி காவேரி நதி கிராஸ் பண்றதுக்கு, இதுதான் காவேரி நதி, இத கேப்ல போய் போறதுக்கு அவருக்கு வந்து பிரிஞ்சு கேப் போடுறது, அந்த மாதிரி பண்றது. இதே மாதிரி இது வந்து 1300 வருஷத்துக்கு முன்னாடி, அது வந்து நம்ம தமிழகத்திலேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. எப்படி நம்ம ரெட் சி எக்ஸாம்பிள் இருக்கோ ஈஜிப்ட்ல, அது மாதிரி இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அதுக்கு பிறகு நம்மளுக்கு சுமாரா ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி ராகவேந்திரன், சுவாமி குரு ராகவேந்திரன் மந்திராலயத்தில் இருக்காரு. அப்போ வந்து அவரோட சீடர் அப்பண்ணாச்சாரியார் அவர் வந்து ராகவேந்திரன் பார்க்க வராரு. அவர் வந்து அவரை வந்து தரிசனம் பண்ண வரைச்சு இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு வந்து வழி விடுறது. இது வந்து நம்ம துங்கபத்ரா நதியில இது வந்து வழி விட்டு அவரை வந்து வரத்துக்கு ஏற்பாடு பண்றது. அதே மாதிரி இது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் வந்து அந்த ராகவேந்திர பிலிம்ல ஒரு 25 வருஷம் முன்னாடி ஆக்ட் பண்ணிருக்கச்சு, இந்த சீன் இருக்கு அதுல.
அந்த மாதிரி பார்க்க போனா, சோ இது வந்து ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நடந்த மாதிரி இல்லை. இது வந்து இப்ப நாலு எக்ஸாம்பிள், நம்மளுக்கு தெரிஞ்ச நாலு எக்ஸாம்பிள் காட்டிருக்கோம். ஒண்ணு வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு, ஒண்ணு வந்து நம்ம தென்னாட்டுல நடந்திருக்கு துங்கபத்ரால, ஒண்ணு வந்து யமுனையில நடந்திருக்கு வடநாட்டுல, ஒண்ணு வந்து மேற்கத்திய நாட்டுல ஈஜிப்ட்ல நடந்திருக்கு. சோ நாலு எக்ஸாம்பிள் இருக்கு. சோ இதுனால என்ன, இது வந்து ஒரு சும்மா ஒரு அதிசயம் மாத்திரம் இல்ல, இது உண்மையாவே இந்த மாதிரி ஹைட்ரோலாஜிக்கலி சாத்தியமா இருக்கிறதுக்கு அரிய வாய்ப்பு இருக்கு, நம்மளுக்கு எடுத்து காட்டுறதுக்கு ஒரு சான்ஸா இருக்கு நம்மளுக்கு இது. சோ இதெல்லாம் வந்து சரித்திரமா நடந்தது. இப்போ வந்து ரெட் சி, இந்த சுந்தரர் கதை, குரு ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்துல நடந்த நிகழ்ச்சி, சோ இந்த மூணு வந்து சரித்திரமா நடந்திருக்கு. அண்ட் இந்த சரித்திரத்துல இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்மளால ஒத்துக்கிறோம் நடந்திருக்குனாக்க, கிருஷ்ணர் காலத்திலயும் இந்த மாதிரி நடந்திருக்கிற வாய்ப்பு இருந்திருக்கலாம். அண்ட் அப்படின்னா கிருஷ்ணரும் ஒரு சரித்திர புருஷரா நம்ம பூமியில நடந்திருக்க. அண்ட் இந்த நேரம் எந்த காலகட்டம்னு பார்த்தானாக்க, அதையும் நம்மளால இந்த கோள்கள் அவங்க நிறைய இந்த பழங்காலத்து லிட்ரேச்சர்ல வந்து இந்த அவர் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன கோள்கள் இருந்தது, என்ன மாதிரி ஸ்கை கான்ஃபிகரேஷன் இருந்ததுங்கிறத வச்சு நம்ம வந்து இன்னைக்கு அந்த நிகழ்வு அவர் நடந்த காலகட்டத்தை குறிக்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட 5134 வருஷம் மாதிரி வருது. சோ இது அவ்வளவு பழமையான நம்மளுடைய சரித்திரம், கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாம் நம்மளுக்கு அழகா வருது. இதுல நம்மளுக்கு வருஷம் இந்த ஸ்ரீ ஜெயந்தி, கோகுலாஷ்டமி இல்ல ஜன்மாஷ்டமி என்ன சொன்னாலும் இந்த பழக்கத்தை நம்ம தொடர்ந்து கைப்பிடிச்சு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம அத கொண்டாடுறோம். அதனாலதான் நம்ம இதை வந்து இத்திஹாசம் சொல்றோம், இத்திஹாச புருஷன் நம்ம கிருஷ்ணர். ஏன்னா இந்த இத்திஹாசம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அது அது வந்து மூணு சொல் சேர்ந்தது. இது இப்படி நிகழ்ந்தது, அதான் இத்திஹாசம். அது வந்து அசோ ஹிஸ்டாரிக்கல். அது அதான் ஆங்கிலேயர் இங்க வரைச்சு என்ன பண்ணிட்டா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பழமையா இருந்தது. அவங்களுக்கு வந்து அது வந்து கழித்து கூட பார்க்க முடியல, அவ்வளவு பழமையா நம்ம கலாச்சாரம் இருக்குமான்ட்டு. அதான் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் அவங்க வந்து மித்தாலஜின்ட்டாங்க. கிரேக்க நாட்டுல அவங்க மித்தாலஜி இருக்கிறவங்களுக்கு மித்தாலஜி இருக்குன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. மித்தாலஜின்ற வார்த்தைக்கு வேற எங்க வருதுன்னா, மித்துன்ற வார்த்தை வருது. அந்த மித்துன்ற வார்த்தைனா உண்மை இல்லை, ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கும் அல்லது கட்டுக்கதை அப்படின்றது. அந்த வார்த்தை அது வந்து கிரேக்க வார்த்தை மித்தாஸ்ன்னு வருது, அதுல ஆங்கில வார்த்தை மித்துன்னு வந்தது, அதுல மித்தாலஜின்னு கொடுந்தாங்க. இந்த கிரேக்க வார்த்தை மித்தாஸும் பார்க்க போனா, நம்ம நம்ம வடமொழி சம்ஸ்கிருத வார்த்தை மித்தியா அப்படின்னு உண்மை இல்லைன்ட்டு, சோ அதுல இருந்து வந்த வார்த்தை. சோ என்ன பண்ணாங்க, நம்ம வார்த்தையை நம்ம மேல உபயோகப்படுத்தி, நம்ம மேல திணித்து, நம்மளோட பாரம்பரிய கதைகளும் நம்மளோட இத்திஹாச புருஷர்களும் உண்மை இல்லைன்னு நம்ம மேல திணிச்சாங்க. அதனால நம்மளும் இன்னைக்கு என்ன சொல்றோம், ஹிந்து மித்தாலஜின்றோம். உண்மையான சொல்லே இல்லை, ஏன்னா அது வந்து இத்திஹாச புருஷர். ஏன்னா இது வந்து எப்போ ஒரு நாள் குறித்து கொடுக்க முடியுமோ, அப்போ அது மித்தியா இல்ல, கற்பனை கதை இல்ல, இத்திஹாசம். இது இப்படி நிகழ்ந்தது. அதனால இந்த நல்ல விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டு, ஆஹா, சோ இது எதுவுமே கற்பனை இல்ல, நிகழ்ந்த விஷயங்கள். இது நம்ம வந்து விஞ்ஞான பூர்வமா, அறிவியல் பூர்வமா நம்மளால இந்த நடந்ததுன்ட்டு ப்ரூவ் பண்றதுக்கு, ஒரு இடத்துல இல்ல நாலு இடத்துல இந்த மாதிரி ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட வரலாறு இருக்கு, சான்றிதழ் இருக்கு, ஓலைச்சுடில் இருக்கு, கல்வெட்டுல இருக்கு, சிற்பங்கள்ல இருக்கு, கதைகள்ல இருக்கு, சொல்ற விதத்துல இருக்கு. சோ சயின்ஸ்லயும் இருக்கு நம்ம கிட்ட, ஆர்கிடெக்சர்ல எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம அழகா புரிஞ்சுட்டு நம்போ. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து எப்ப நடந்தது, சுமார கலியுகம் நடக்கச்சே இதெல்லாம் அந்த பீரியட்ல. கலியுகம் எப்ப நடந்தது பார்த்தா, நம்ம வந்து 5100 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கலியுகம்ன்றது நடந்தது. அதுதான் எல்லாம் வச்சு நம்ம சேர்த்து, நம்ம பஞ்சாங்கம், கோவில்கள் இருக்க சிற்பங்கள், கல்வெட்டுகள் அதெல்லாம் வச்சு பார்த்தா, ஆர்கியோஸ்டம் ஒரு சொன்ன இல்லையா ஒரு துறை, எப்படி நம்ம வந்து தொன்மையான விஷயங்கள் அஸ்ட்ரானமியில பார்த்து, எப்படி நம்ம அடுத்த வருஷம் இல்ல அடுத்த மாசம் எக்லிப்ஸ் கிரகணம் எங்க நடக்கும்னு சொல்ற மாதிரி பின்னோக்கியும் போகலாம். அதே 2 லட்சத்துக்கு பின்னோக்கி போலாம், பின்னோக்கி போலாம். பின்னோக்கி போனா நம்ம எல்லாரும் நம்மளோட
சாஸ்திரங்களை வச்சு நூல் படிச்சு பார்த்தால் நம்மளால் கிளீனா கலியுகம் எப்ப நடந்து சொல்ல முடியும். ஸோ அதுக்கு முன்ன வந்து கிருஷ்ணர் பிறந்திருக்காரு நம்மளுக்கு இதுவும் ப்ரூவ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி பல ப்ரூஃப்கள் வச்சு, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பல ப்ரூஃப் வச்சு நம்ம சந்தோஷமா நம்ம கிருஷ்ணரை கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பண்டிகை நம்ம உற்சவம் சொல்றோம். உற்சவம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உற்சாகமா இருக்கிறது. ஒரு ஒரு பண்டிகையும் உற்சாகமா கொண்டாடணும், அதான் உற்சவம். அந்த உற்சாகம் நம்மளுக்கு எப்படி வரும்? ஒரு விஷயத்தோட ஞானம் புரிந்தால் அந்த உற்சாகம் தானா வரும். ஸோ அந்த ஞானம் அதுக்கு அவசியம். அந்த இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி இந்த ஞானத்தோட பகிர்ந்துட்டு உற்சாகத்தோட ஒரு நம்மளோட உற்சவம் நம்ம கொண்டாடினால் நம்ம கிருஷ்ணர் 5134 வருஷம் முன்னாடி வாழ்ந்தாரு, அதை நம்ம அனுபவிக்கிறோம், அனுபவிச்சு கொண்டாடுறோம். இது பத்தி எங்களோட 5134 வருஷத்தையும் தாண்டி நம்மளோட கூட இன்னைக்கு வந்து நம்மளோட கொண்டாடுவாரு. நம்ம அவ்வளவு கிட்ட நமக்கு வந்துருவாரு. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து உண்மைன்னு நம்ம அறிய ஆரம்பிச்சோம்னாக்க இது ஏதோ கட்டுக்கதை இல்ல, உண்மைனாக்க அவ்வளோ கிட்ட நம்மள நெருங்கி வந்துடுறது இந்த கதைகள். இது நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய ஆன்செஸ்ட்ரி, நம்மளுடைய இத்திஹாசம், கலாச்சாரம் எல்லாமே இதுல கலந்துருக்கு. இது நம்ம வந்து இப்பதான் வந்து ஆசாதிக்கு அம்ருத் மகோத்சவ் கொண்டாடணும், 75th இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர நாள் கொண்டாடணும். ஸோ ஆங்கிலேயர்கள் நம்மளுக்கு வந்து இந்த கட்டுக்கதை மித்தாலஜி சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க போய் 75 ஆட்சி வெளியில போய் நம்ம நாட்டுக்கு வெள்ளையேனே வெளியேறி நடந்து 75 ஆயிருக்கு. ஆனா அவன் நம்ம மேல சுமத்தின பாரம், நம்மளோட கதைகளை, நம்மளோட புராண கதைகளை, இத்திஹாச கதைகளை, நம்மளோட வரலாறு அவன் வந்து பொய்ன்னு சொல்லிட்டு போனான். நம்ம அந்த பொய்ன்ற அவ சொன்ன பொய்யான புரட்ட பொய்யான சம்பவம் வந்து அந்த பாரத்தை நம்ம ஒண்ணும் இறக்கி வைக்கல. சோ அவன் சென்று விட்டான், அந்த அந்த பொய்ன்னு அவன் சொன்ன தப்பான பாரம் அதை நம்ம இறக்கி வச்சா, இறக்கி வைக்கணும். அப்பதான் நம்ம வந்து நம்ம வரலாற நம்புவோம். ஏன்னா நம்ம நம்மளோட முன்னோர், நம்மளோட மூதாதியோர், நம்மளோட பாட்டனோர், பாட்டி, அவங்களோட பாட்டி, அவங்க எல்லாம் வந்து பொய் சொல்லல, நம்மளுக்கு உண்மை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க உண்மைன்ற அவங்க அந்த வழியில வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் அனுபவிச்சு நம்மளுக்கு சொல்லிருக்காங்க. ஸோ எங்கிருந்தோ வந்த ஒரு வெள்ளக்காரன் நம்மளுக்கு வந்து நம்ம கதையெல்லாம் பொய்யன்னு சொல்றத நம்ம நம்புறதா, இல்ல நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் நம்மளுக்கு அவங்க அனுபவிச்சு சொல்றத நம்ம நம்புறதா, யார நம்புறதா இப்ப கேள்வி. ஏன்னா இங்க ஃபேக்ட் இருக்கு, ஆனா அவன் நம்ம கட்டுக்கிறதுன்னு சொன்னது அவங்க ப்ரூஃப் இல்லை, சும்மா வாயில சொல்லிட்டு போயிட்டான். உங்க ஏன்னா அவ்வளோ பழமையான கலாச்சாரம் அவங்க கலாச்சாரம் இல்லை. ஆங்கிலேயர் கலாச்சாரம் வந்து 1000 வருஷம்தான், 1200 வருஷம்தான், அதுக்கு மேலே அவனுக்கு இல்லை கலாச்சாரம். ஸோ அவனுக்கு வந்து நம்ம நாட்டில் பாரத நாட்டில் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ பழமையான கலாச்சாரம் இருக்குன்னா அவனுக்கு வியப்பா இருந்தது. ஸோ அந்த வியப்பை எப்படி பண்ணுவாங்க? ஓ இதெல்லாம் உண்மை இல்லைப்பா, தப்புப்பா, வந்தெல்லாம் இதெல்லாம் மொத்த மித்தாலஜி பொய்ன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவனுக்கு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு, ஏன்னா அவன் தான் நம்மளை வந்து ராஜ்யம் பண்ண வந்திருக்கான். ஸோ நம்ம வந்து அவனோட பழமையா இருக்க முடியாது, அதனால நம்ம வந்து குறைச்சி சொல்லணும். அது அவங்களோட கண்ணோட்டம். அவன் சொல்லும்போ எல்லாரும் நம்மளோட போராடி தமிழர்கள் பாரதம் முழுசாருக்கும் எல்லாரும் போராட்டம் வெளியில் அனுப்பிச்சிட்டோம். ஆனா அவன் நம்ம மேல சுமத்தின தப்பான சுமை நம்ம ஒண்ணு இறக்கி வைக்கல 75 ஆண்டுகளாகும். ஸோ இந்த 75 ஆண்டாம் நம்ம இந்த ஒரு ஒரு சுமையும் இறக்கி வச்சு நம்மளோட பாரம்பரியம், நம்ம கலாச்சாரம், நம்ம விஞ்ஞான ரீதியா இருக்கிற விஷயங்களை அறிந்து புரிந்து அனுபவிச்சு நம்மளோட ஜென்மாஷ்டமியை நம்ம அழகா கொண்டாடணும். ஒரு ஒரு உற்சவமும் பண்டிகையும் உற்சாகத்தோட கொண்டாடணும். அதுக்கு வந்து இதுக்கு வந்து சான்றிதழ் நீங்க கேட்பீங்க, எங்க வந்து சான்றிதழ் இருக்கு கேட்பீங்க. இந்துக்கு சான்றிதழ் வந்து இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் கிருஷ்ணான்ட்டு, ஏன்னா இத்திஹாச கிருஷ்ணருக்கு நாங்க வந்து இந்த மாதிரி வந்து புத்தகம் எழுதியிருக்கோம். இதை வந்து நீங்க போய் பார்த்து உங்களுக்கு படித்து என்னென்ன கேள்விகள் இருக்கோ உங்களுக்கு தாராளமா அந்த குறுக்கு கேள்விகளை இங்க கேட்கலாம். அதை நாங்க வந்து பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பதான் நம்ம வந்து சர்ச்சை பண்ணி ஒரு நல்ல இடத்துல சர்ச்சை பண்ணி பார்த்தாதான் நம்மளோட அதுதான் மந்தன், தட் இஸ் எப்படி நம்ம மோர் கடையிறோமோ அப்பதான் வந்து வெண்ணெய் ரெண்டு வருமோ அந்த மாதிரி நம்ம எல்லாம் நம்ம சேர்ந்து கடைந்தால்தான். எப்படி வந்து யசோதா ஐயா அவங்க வந்து மோர் கடைந்து அந்த வெண்ணெய் எடுத்து கிருஷ்ணர் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நம்ம இந்த ஞானத்தை கடைந்து இந்த வரலாறு கடைந்து அழகான உண்மைகள் எடுத்து நம்ம பகிர்ந்துட்டாதான் நம்மளுக்கு வந்து நம்ம வரலாறு நம்மளுக்கு அழகா புரியும், அதோட நம்ம வந்து சந்தோஷமா வாழ முடியும். எல்லாருக்கும் கிருஷ்ணரோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாருக்கும் ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்து. வணக்கம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.